Hello friends, welcome to my channel Cook with Banu. இந்த ரெசிபியோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான லட்டு ரெசிபியை பார்க்க போகிறோம். இதுக்கு ரேஷன் கோதுமை எடுத்திருக்கோம். இதை மிக்சியில் ஒன்றா ரெண்டா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். மாவை ஜலிச்சு எடுத்துருங்க, வெறும் ரவையை மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த ரவையை ஒரு கடாயில் சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறோம். இது நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் மட்டும் வறுத்தா போதும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதுலேயே 2 ஏலக்காயை பொடியாக தட்டி ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக ஃபுட் கலரையும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மிக்ஸ் கொஞ்சம் பபுள்ஸ் வர அளவுக்கு கொதித்ததும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு ஆட் பண்ணுறதுனால ஸ்வீட் இன்னி கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு எடுத்துருக்கோம். இப்போ நல்லா ரவை வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி மட்டும் 2 கப் ஆட் பண்ணியிருக்கோம். ரவை வேகிறதுக்கு தகுந்தாற்போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 லிருந்து 2.5 கப் அளவு வரைக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து வந்ததும் முந்திரி பாதாமையும் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் கலந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல மணமாக அருமையாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுற போகிறோம். இது நல்லா ஆறி வந்ததும் நம்ம லட்டு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா ஆற விட்டு எடுத்துருக்கோம். இதை நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கையில் நெய் தடவிட்டு லட்டு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்ஸை எடுத்து உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டைகள் உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சைஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் மீடியம் சைஸில் உருட்டியிருக்கேன். இதில் எனக்கு 16 லட்டு கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ லட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துருக்கோம். பர்ஃபெக்டாக அதே அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள், அதே டெக்ஸ்சரில். இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் நெய் தடவிக்கோங்க. ரொம்ப மணமாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். நெய் சேர்த்துறதால நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சு எடுத்துட்டோம். இந்த டிஃப்ரெண்ட்டான கோதுமையை யூஸ் பண்ணி மொடிசூர் லட்டு நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.